வணக்கம். வாராகி தாள் சரணம் குருவே துணை. நான் உங்கள் ஜோதிட கலைமணி கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க. நாம் இந்த பதிவில் 2023 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி இது பெண்களுக்கான ஒரு முழுமையான ராசி பலனாக இருக்க போகுது. அன்பு மகர ராசி நேயர்களே, பட்ட துன்பமெல்லாம் விலகிடுமா, ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு மாதிரி இந்த தடவை கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இத்தனை நாள் மிதுனம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னா, உங்களுக்கு இனிமேல் உங்களால் பிரச்சனை இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண காரியங்கள்னால இப்போ பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, இந்த வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, மாறுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, தப்பை சரி பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. பிரச்சனை என்னென்னா, நீங்கள் மாறிடுவீங்க, உங்களால் இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. போன தடவை வந்து உங்களால் மட்டுமே உங்களுக்கு நல்ல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் இருந்தீங்க. அதுக்கு முன்னாடியே விரயம் அப்படிங்கிற இடத்துலையுமே உங்களால் சில பிரச்சனை, இந்த 5 வருஷம் நீங்கள் உங்களால் பண்ணதை இந்த வாட்டி நானே அதை ரெக்டிஃபை பண்ணுறேன், நானே அதை சரி பண்ணுறேன்னு வர்றப்போ குடும்பத்தார்கள் அனைவரும் ஒத்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது, எந்த தப்பு நடந்தாலும் ஆரம்பித்து வச்சது நீ தான் அப்படிங்கிற மாதிரி பழி சுமைகளை வந்து அதிகமாக சுமக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. இதுக்கு ஒரு பரிகார பாடலும் இருக்குது. இறைவனிடம் கை ஏந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மறைப்பது இல்லை. நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க, மன்னிப்பு கேட்கணுன்னா உரியவர்கிட்ட கூட கேட்கணும்னு இந்த தடவை ரொம்ப அவசியம் இல்லை. ஏன்னா சனி வந்து உங்களோட குடும்ப பாவத்துக்கு போகுது, அப்போ 2ஆம் இடத்துக்கு போகுது. அப்படிங்கிறதுனால நீங்கள் இறைவனிடமே அந்த மன்னிப்பை கேட்டுக்கலாம். உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டில் யாராச்சும் கன்னி பெண்களோட மறைவு இருந்திருந்தா அவங்கள பூஜிக்கிறது, இல்லை சுமங்கலியாக இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்கள பூஜிக்கிறது, இப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கி வணங்கியே இந்த வருடத்தை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அது கூட ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த கடுமை இருக்கும். அதுக்கப்புறம் சுற்றத்தார் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வரும். அதனால தான் இறைவன்கிட்ட கேளுங்க, அவன் எந்த பொக்கிஷத்தையும் மறைப்பதில்லை. கொடுப்பதற்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரே நம்மிடம் இருந்த பிரபஞ்சம் வந்து இறைவனும் இந்த நவகிரகங்களும் தான். கேட்குறபடி கேட்டு கோயில் போகிறபடி போனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ மகர ராசிக்கு வந்து கோயில் போகிறத காட்டிலுமே ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நல்லா இருங்கன்னு சொல்லணும். அந்த வைப்ரேஷன் தான் அவங்கள காப்பாற்றும். அப்போ நிறைய தான தர்மங்கள், உடை தானம், பொருள் தானம், குழந்தைங்களை படிக்க வைக்கிறது இந்த மாதிரி பண்ணும். சரி, இப்போ பெண்களுக்கான பலனை வந்து முத்தாய்ப்பாக பார்த்துடலாம். பெண்கள், இது உங்களுக்கு ரொம்ப மகர ராசியில் குடும்ப பெண்கள் இருந்தால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. ஏன்னா இது உங்கள் திருப்பி ஜென்மசனி நிற்கிற மாதிரி ஒரு காலகட்டம் தான். குடும்பத்தில் வந்து மற்றாருக்கு வேலை போகும், அந்த வேலை போகிற சூழல் வந்து உங்களை பாதிக்கும். அப்போ வீட்டில் கணபதி ஹோமமோ, ஆஞ்சநேயர் ஜபமோ, சுந்தரகாண்டமோ அடிக்கடி படித்து வரணும். சுந்தரகாண்டத்தை படித்து பார்ப்பதோ அல்லது வந்து படித்த அந்த பேப்பரை வந்து பிரிண்ட் பண்ணி ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து வியாழக்கிழமை சனிக்கிழமை வரவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து கொடுக்கறது வந்து ஒரு பரிகார சிறப்பை தரும். ஆஞ்சநேயர் நாமத்தை கண்டிப்பாக குடும்ப பெண்கள் வழிபட வேண்டும். இரண்டாவது வந்து, யாருக்குமே வேலை கொடுங்க, உனக்கு நான் வேலை வாங்கி தரேன், எனக்கு நீ இவ்வளோ பணம் கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு கட்டாயத்துலேயும் நீங்கள் பெருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிக்கணும். யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது, அது ஒரு விஷயம் இருக்குது. அத்தாரிட்டி செக்யூரிட்டி கையெழுத்து போடக்கூடாது, சாட்சி கையெழுத்து கூட போடக்கூடாது. ஒரு பஞ்சாயத்தில் நீங்கள் சாட்சியாக கூட நிற்கக்கூடாது, அந்த இடம் பாழ்பட்டு போகும். குற்றத்தை உங்கள் மேலே சுமத்துவாங்க. கடைசியில் வந்து குடும்பத்தில் நீங்களே ஒரு இது வந்து பஞ்சாயத்துக்கு எதுக்கு நாங்கள் போகிறோம் குடும்பம்னா, அப்படி இல்லை. வீட்டுக்கு வீடு ஒரு அரசியல் இருக்குது, வீட்டு வீடு ஒரு பஞ்சாயத்து இருக்குது, வீட்டு வீடு ஒரு ஆலமரமும் ஒரு தண்ணி சமம் இருக்குது. அப்போ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். உங்களை யாராச்சும் ஒரு வம்புக்கு இருக்கிறாங்க, இல்லை போகிற இடத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் தயிருடன் ஜீனி கலந்து போகிற இடத்துக்கு சாப்பிட்டுட்டு போகணும். அது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். சரி, சனி 4/8/11 பார்க்குறாரு. இப்போ அதனால லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக வராது, முன்னெல்லாம் வராமையே இருந்தது. இப்போ நீங்கள் உழைக்கக்கூடிய லாபம் வந்து 1 லட்சம்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்களேன், இந்த 1 வருடத்தில் அந்த லாபம் வந்து சேரும். அது எத்தனை பார்ட் பேமெண்ட்டோ
அதுக்குள்ள என்ன சந்தோஷமோ அதை சனி பகவான ரெண்டு வகையாக சமாளிக்கலாம். கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு, நீ கொடுக்கும் கஷ்டத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்கிறேன், நான் செய்ய தப்பு செய்யாமல் நீ இதை கொடுத்துருக்க மாட்டேன் அப்படிங்கிறத உண்மையான முறையில் வந்து ஏற்றுக்கிறது. இரண்டாவது வந்து நீங்களே உங்களை கஷ்டப்படுத்தி கொள்வது. அப்படின்னா இந்த கார்பேஜஸ்ஸு, வீட்டில் வேலைக்காரங்களை நிப்பாட்டிட்டு நீங்களே விளக்கி கழுவுறது, துணி துவைக்கிறது, கொஞ்சம் ஸ்டைலான விஷயமெல்லாம் கம்மி பண்ணிக்கிறது, அதிகப்படியான சூரிய ஒளியில் நிற்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு சிறந்த பரிகாரம். இதற்கு மேற்பட்ட பரிகாரம் அப்படின்னா, விவசாய மக்களுக்கு காலபுருஷ தத்துவத்திற்கு 10 இடத்துல வரீங்க. அப்பெல்லாம் நம்மளோட முதுகெலும்பு விவசாய சர்வையல் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான், விவசாயம் மட்டுமே நம்மளோட ஜீவனம். அந்த ஆதி முதல் ஜீவனமும் கூட விவசாய மக்களுக்கு உதவணும். விவசாய மக்களுக்கு வந்து ஏதாச்சும் நெல் கொடுத்தோ, இல்லை அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் வீட்டில் பர்ச்சேஸ் பண்ணியோ, இல்லை நீங்கள் விவசாயம் பண்ணியோ, நீங்கள் கண்டிப்பாக விவசாயத்தில் ஈடுபடலாம். பெண்கள் என்ன, நீங்கள் நான் எப்படி விவசாயத்தில் ஈடுபடுறதுன்னா, மாடித்தோட்டம் போடலாம். மாடித்தோட்டம் போட்டு வெண்டைக்காக தக்காளி அதெல்லாம் போட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எப்போ பாரு கூட்டணும், கோவில் போனால் கூட்டணும், அங்கே இருக்க குப்பைகளை அகற்றணும், பாத்ரூம் கழுவணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதர் ஆக்டிவிட்டீஸ், குடும்பத்தில் நீ இப்படி போய் பண்ணு அப்படின்னு ஒரு குடும்பத்தில் தூண்டி விடுறது, இந்த வேலையெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, எப்போவுமே வந்து நம்ம குருமார்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு மனுஷனோட முதல் அதிகாரம் எங்கன்னா அவனோட வாழ்க்கையில் போய் நீ இப்படி இருன்னு சொல்கிறது தான், நம்ம நீ இப்படி மாறு அப்படின்னு சொல்கிறது தான். அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ விட்டோம்னா குற்றங்கள் எதுவுமே இருக்காது. சக மனிதனுக்கு சக மரியாதை கொடுக்கும் பொழுது எங்கேயுமே பொறாமை அப்படிங்கிறது வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். வாக்கு, அடுத்தவரை பழித்து பேசுதல், அடுத்தவருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் வந்து வேலையாட்களை நியமிப்பது, புதிதாக தொழில் துவங்குவது, இதிலெல்லாம் பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து கொஞ்சம் அனுகூலமான நாட்களாக இது இருக்க போவதில்லை, அது உறுதி. அதனால் எப்போ பாரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிங்கிறது மாதிரி 8 இடம் வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட ராஜயோகத்தை கொடுக்கும். எப்படி அப்படின்னா, 15 ஒருத்தருக்கு பணம் வேணும், 12 கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க மகர ராசி நேயர்கள்னா, 11 வரைக்கும் பணம் வராது, 11:30 பணம் வரும். அது வரைக்கும் உங்களை பணத்தை நோக்கி அந்த எண்ணத்திலேயே உங்களை உட்கார வச்சுருக்கோம், செயல்பாடுகளை வேறு எங்கேயுமே செயல்படாது. இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் வந்து திருநள்ளாறு, குச்சனூர் போயிட்டு வரலாம், அந்த சாங்கியம் பண்ணலாம், நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் கரெக்டாக சனிக்கிழமை வந்து தயிர் சாதத்தில் ஒரு ஏலக்காவை வைத்து 11 8 பேருக்கோ தானம் இடலாம். ஆஞ்சநேயர் ஜபம் கண்டிப்பாக ஜெயித்து வரலாம். அதுவும் இல்லாமல் பெண்கள் வந்து பெண்களுக்கான ஒரு சப்போர்ட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் வந்து பெண்கள் சார்ந்த தொழிலை எடுத்து பண்ணக்கூடாது. புடவை விற்கிறேன், 1 கிராம் கோல்டு விற்கிறேன், அந்த மாதிரி பெண்கள் பெண்களுக்கான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணக்கூடாது. இது மகர ராசி கண்டிப்பாக வந்து பண்ணிக்கணும். ஏன்னா சண்டை வந்து இங்கே தான் ஆரம்பிக்கும். ஸோ எந்த ஒரு தீர்மானத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள். நகைச்சிட்டு, ஏழைச்சிட்டு, துண்டுச்சிட்டு, குளுக்கழிச்சிட்டு, இதில் எல்லாம் மகர ராசி பெண்ணையர்கள் வந்து ஈடுபடவே கூடாது. கணவன் எதை கொடுக்குறாரோ அதை வச்சு குடும்பம் நடத்தணும். ஏப்ரல் மாதம் வச்சு பல்ல கடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நிதானமான நிலைமை வரும். அக்டோபருக்கு அப்புறம் இன்னும் நல்ல நிலைமை வரும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 4 பார்ட்டிஷனாக எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் சனி பயிற்சி, ஆஃப்டர் குரு பயிற்சி, ஆஃப்டர் ராகுகேது பயிற்சி. அப்போ இந்த 4 பார்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு அப்புறம் ஒரு பலன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நன்றி மகர ராசி நேயர்களே. தெய்வத்தின் திருப்பாதத்தை பற்றி கொள்ளுங்கள், தெய்வம் கண்டிப்பாக காப்பாற்றும்.